இந்த இரண்டாவது சரீரத்திலிருந்து உயிர் விலகும் பொழுது வாழ்க்கையில பூர்த்தி பண்ணாத அந்த ஆசைகள் எல்லாம் பொங்கி எழுந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு ஏக்கம். அந்த நான் பார்த்தேன், நேராக அவருடைய லைஃப்ல அதை பார்த்தேன். அந்த ஏக்கம் என்ன பண்ணுது, இந்த உடம்புலயே வாழலான்னு அவரை தோண வைக்குது. ஆனா அந்த உடம்பு என்ன சொல்லுது, முடிஞ்சு போச்சு, போ போ போ, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, என்னால இதுக்கு மேல உன்னை தாங்க முடியாது. ஏக்கத்துக்கும் இயலாமைக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் நரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரகம் வேற ஒண்ணுமே இல்லை, ஏக்கத்துக்கும் இயலாமைக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். ஒரு மனுஷனுக்கு நரகமே என்ன தெரியுமாங்கய்யா, அளவில்லாத கட்டுக்கடங்காத காட்டுமிராண்டித்தனமா தன்னுடைய ஆசைகளை வாழ்ந்துட்டு உடம்பு இயலாமை போயிட்டு மனசு அடங்காம சாவும் வராம இழுத்துட்டு இருக்கிற பீரியட் தாங்க என் நரகம். அந்த இடத்துல அந்த நரகம் அந்த நபருக்கு நடப்பதை நான் பார்த்தேன். உடம்பு இயலாமைக்கு போயிடுச்சு, மனசு ஏக்கத்துல தவிக்குது, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பெரிய போர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீண்ட ஆயுள் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அந்த நீண்ட ஆயுள் போது நிறைவான மனநிலையையும் சேர்த்து இப்பவே உருவாக்க தயாராயிடுங்க. எத்தனை பேர் நீண்ட ஆயுள் வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கெல்லாம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, அந்த நீண்ட ஆயுள் காலத்துல நிறைவான மனநிலையோடையும் வாழறதுக்கான மனசையும் தயார்படுத்திருங்க. இல்லைன்னா வாழ்க்கை நரகங்கய்யா, இல்லைன்னா வாழ்க்கை நரகம். இயலாமைக்கு உடம்பு போன பிறகு ஏக்கத்தில் மனசு கிடந்து தவிச்சதுன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற போர் தான் நரகம். அந்த நபருடைய மரணத்தில் நான் பார்த்தேன், உயிர் வந்து முதல் சரீரத்திலிருந்து விலகிடுச்சு, ஊன் உடம்புல இருந்து விலகிடுச்சு. அப்ப உடம்பு இயலாமைக்கு போயிருச்சு, ஆனா இந்த பிராண சரீரம் அந்த ஆசைகள் அடங்கல. அது இதை கொண்டா அதை கொண்டா இது என்னாச்சு, நான் என்னென்னவோ செய்யணும்னு நினைச்சினே அதுக்குள்ள செத்து போயிட்டனா, அதுக்குள்ள என் மனசு என் உடம்பு இப்படி ஆயிருச்சா. அதாவது ஒரு கால் பந்தை ஒரு 150 பேர் 200 பேர் சுத்தி நின்று எட்டி வதச்சிங்கன்னா அந்த பந்து என்ன ஆகும். அந்த மாதிரி ஒரு உயிரை 500 ஆசைங்க சுத்தி நின்று எட்டி உதைக்குது. ரசகுல்லா வேணும் வேணும் கேட்டனேடா, தின்னு தொலைச்சியாடா, இப்ப செத்து போயிட்டமேடா, நான் அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேடா, பண்ணியாடா, இப்ப செத்தே போயிட்டமேடா. இந்த மாதிரி வேறு வேறு திசையிலிருந்தும் ஆசைகள் எட்டி எட்டி உதைக்குது, அந்த உயிர் அல்லாடுகின்றது. ரொம்ப கடுமையான குழப்பத்தில், டென்ஷனா, ஸ்ட்ரெஸ்டா, துக்கமா உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்க சிந்தனையோட தொடர்பு தொடர்ச்சி உங்க கண்ட்ரோல்லே இல்லாமல் அறுபட்டு அறுபட்டு திரும்ப என்னமா ஏதோ நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டேனடா அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்களே எடுத்துட்டு வந்து உங்களை மீண்டும் நினைவுபடுத்திக்கிறீங்க. அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரோல்ல இல்லாமலே உங்க சிந்தனை அறுபட்டு அறுபட்டு போயிடுது பாருங்க. அதே நிலையில தான் அந்த ஜீவன் ரெண்டாவது உடம்புல இருந்து உயிர் விலகும் போது இருந்தது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஏன் ஒன்னொன்னத்தையும் தெளிவா விளக்குறேன்னா, இது எல்லாம் யாரோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் வரப்போகுதுன்னு தயவு செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. இது யாருக்கெல்லாம் வரப்போகுது, நம்ம எல்லாருக்கும். எத்தனை பேர் மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க, கை தூக்குங்க, உங்களுக்கு எல்லாம் வரப்போகுது. அதனால இல்ல இல்ல இவருக்கு வேணா வரும், எனக்கு வராது. கர்மம் கம்மியா பண்ணிருந்தீங்கன்னா சாகும் போது வரும், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ஓவரா இருந்தா சாகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். கர்மம் உடலை இயலாமைக்குள் தள்ளி, மனதை அடங்காமைக்குள் தள்ளி,
இரண்டிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தம் தான் கர்மம், நரகம். அப்படியே பார்த்துட்டே இருந்தனா அந்த மூணாவது உடம்புல இருந்து அந்த உயிர் சுருங்க ஆரம்பிச்சது, உள்வாங்க ஆரம்பிச்சது. அப்ப பார்த்தேன் இந்த குற்ற உணர்ச்சி, ஐயோ வாழ்க்கையில இதை செய்யணும்னு செய்யணையே, அதை செய்யறையே, இந்த தப்பை பண்ணிட்டேனே, அந்த தப்பை பண்ணிட்டேனே, அந்த குற்ற உணர்ச்சி வேற பொங்க ஆரம்பிச்சது அந்த நபருக்குள்ள. பார்த்தேன் முதல்ல வலி, அடுத்து ஏக்கம், இதெல்லாம் அனுபவிக்காம விட்டமேன்னு, அப்புறம் குற்ற உணர்ச்சி, இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோமே தெரியாம. அந்த நேரத்தில் அந்த புத்தி வந்து என்ன ஆகுது, முழுமையாக குழப்பம் அடைந்து ஒரு பெரிய துக்கம், அந்த துக்க சேத்துல சிக்கிருது. அந்த துக்க சேத்துல சிக்கி அது அந்த துக்கத்தில் இருந்து முடிவு பண்ணி அடுத்த ஜென்மம், எந்த ஜென்மம் முடிவு பண்ணி எடுத்தாலும் அடுத்த ஜென்மம் துக்கமாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, துக்கமான சூழலில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் அது மீண்டும் துக்கத்தில் தான் கொண்டு போய்விடும். உங்க வாழ்க்கையில இது ஒரு அடிப்படையான பாடமா வச்சுக்கோங்க. படுக்கை அறையில எழுதி வேணா ஒட்டி வச்சிருங்க. மனநிலை சரியில்லாத துக்கமான நேரத்தில் மனமே முடிவுகளை எடுக்காதே. ஒன்றும் பண்ணாம சைலண்டா திருநீரை பூசிட்டு உட்காந்து சிவசிவான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல எதுவுமே பண்ண தோணலைன்னா அட்லீஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிருங்க. காலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துடும். சில்லுன்னு காலில் தண்ணியை ஊற்றிட்டு படுத்தாவது தூங்கிருங்க. தூங்குறதுக்கு எல்லாம் ஆளால் ஒரு டெக்னிக் வச்சுருப்பீங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் கவலையப்படாதீங்க. காலில் தண்ணி ஊற்றுனீங்க, சில்லுன்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தூக்கம் வந்துடும். தூங்கிருங்க. அந்த நேரத்தில் யோசித்து முடிவுகளையே எடுக்காதீங்க. நீங்கள் துக்கமாக இருக்கிற நேரத்தில் எடுத்த முடிவுகளால் மட்டும்தான் வாழ்க்கையில நிரந்தரமான துக்கங்களே வருது. தெரிஞ்சுக்கோங்க, துக்கமான நேரங்களில் முடிவெடுக்கும் பொழுது பெருந்துக்கத்தில் ஆழ்கிறீர்கள். அதாவது டெம்பரவரியான துக்கம் வரும்பொழுது அது அந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற முடிவுங்கள பர்மனண்டான துக்கத்துக்கு போயிடுவீங்க. இது எத்தனை பேர் லைஃப்ல அனுபவிச்சிருக்கீங்க, கை தூங்க. இந்த நபரும் அந்த டெம்பரவரியான அந்த துக்கம் வந்து அந்த நேரத்தில் அடுத்த ஜென்மத்தை பற்றி முடிவெடுக்கிறதுனால இதை விட மோசமான துக்கமான இடத்துக்கு தான் அந்த மாதிரி முடிவுகளை தான் எடுக்கிறார். அப்படி தான் அந்த நபர் அப்படியே இறந்து அடுத்த உடம்புக்கு போனதை பார்த்தேன், சாமி தெளிவாக பார்த்தேன். இதை நான் பார்த்த ஒரு மரணம். ரெண்டாவது அது நல்ல வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீக அனுபூதிகளை அடைந்து மற்றவர்களையும் மேல்நிலைப்படுத்துகிற அந்த சக்தியெல்லாம் மலர்ந்த பிறகு, நான் சொல்கிறேன் கப்பலாக மாறின பிறகு, தான் மட்டும் நீந்துவதல்லாது மற்றவர்களையும் அழைச்சிட்டு போகிற அந்த சக்தி மலர்ந்த பிறகு, அந்த நேரத்தில் ஒரு மரணத்தை பார்த்தேன். இது பெங்களூரில் நடந்த விஷயம், 2002 or 2003. ஆழ்ந்து கேளுங்க. ஒரு நம்ம பக்தர் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவரை ஹீல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. சாமி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், அப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன் யார் கூப்பிட்டாலும். ஒரு டிவோட்டியை ஹீல் பண்ணுறது கூப்பிட்டுருந்தாங்க, ஆஸ்பத்திரி போயிருந்தேன். நான் இவங்களை ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தர் அந்த மரணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. எனக்கு ஏற்கனவே ஒரு மரணத்தை பார்த்தே அது இன்னும் உள்ள அப்படியே இருக்கு, இன்னொரு தரம் ஏயா இந்த மரணத்தை பார்க்கணும் போலான்னு கிளம்பினேன். இந்த டிவோட்டி ஐயோயோ சாமி என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு கைப்பிடிச்சிட்டார். அந்த சாமி கையை பிடிச்ச மாதிரி இந்த டிவோட்டி கைப்பிடிச்சிட்டார். சரின்னு நின்னேன் இந்த இடத்துல. நல்லா ஆழ்ந்து கேளுங்க, இந்த ரெண்டாவது மரணம் நான் பார்க்கும் பொழுது எந்த வலியும் வேதனையும் எதுவுமே இல்லாமல் அழகாக சும்மா கத்தி வெண்ணெயில் போகிற மாதிரி ஸ்மூத்தாக அப்படியே முதல் இந்த ஊன் உடம்புலேருந்து வெளியில் வந்தார், பிராண உடம்புலேருந்து வெளியில் வந்தார்,
மனசரி மனத்திலிருந்து வெளியில வந்தாரு. இவருக்கும் அந்த எண்ண பதிவுகள், ஏக்கம், துக்கம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த எண்ணமோ ஏக்கமோ அந்த துக்கங்களோ இவரை வந்து இந்த கால்பந்து மாதிரி எட்டி உதைக்கல. இவர் என்னவோ ஒரு ஜனாதிபதி நடந்து போற மாதிரி இந்த எண்ணப்பதிவுகள் எல்லாம் சுத்தி ராணுவ வீரர்கள் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் மரணத்துல அவர் உயிர் வந்து கால்பந்து மாதிரி சுத்தி இருந்தவங்க எல்லாம் வீரர்கள் மாதிரி எட்டி உதச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. 400 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எட்டி உதச்சா என்ன ஆகும் அந்த பந்து? அது மாதிரி நடந்துட்டு இருந்தது. இந்த ரெண்டாவது நபருடைய மரணத்துல இவர் ஜனாதிபதி வர அப்படியே போறாரு. சுத்தி இவருக்கும் என்ன அந்த ஏக்கங்கள், குற்ற உணர்ச்சிகள், எல்லா எண்ணமும் இருக்கு. இவருக்குள்ளே அந்த ஏக்கம், எண்ணம், குற்ற உணர்ச்சி எல்லாம் எண்ணமே இருக்கு. ஆனா அதெல்லாம் இவரை எட்டி உதைக்காம அப்படியே நின்று சல்யூட் அடிச்சுட்டு இருக்கு. எந்த தொந்தரவும் பண்ணாம அவர் ரைட் ட்ரையல் அப்படியே நடந்து வெளியில வந்து 7 உடம்புல இருந்து வெளியில வந்து அந்த ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு, ஞானம் அடைஞ்சிருச்சு. அது மறுபிறப்பு இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பெரு முக்தி நிலையை அடைஞ்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா அந்த மரணம் அப்படி இருந்தது, இந்த மரணம் இப்படி இருக்கு, இவர் ஒருவேளை பெரிய மகானா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் சைலண்டா நின்றுட்டு இருந்தேன். அவங்க அந்த குடும்பமெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அங்கே. அவங்ககிட்ட நான் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன், இவர் யார், பெரிய மகான் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அம்மன்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு 2 தொழில், வீடு, கடை, இது தவிர வேற ஒன்றும் பார்க்க மாட்டார். அவர் ஒன்றும் மகான்லாம் இல்லைன்னு நாங்கள் நான் கேட்டேன். ஒரு ஏதாவது தியானம் பண்ணுவாரா, இல்லை ஏதாவது ஒரு குருக்கிட்ட தீட்சை எடுத்திருக்காரா? அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கோயிலுக்கே போக மாட்டார், தியானத்துக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த சாமிகளையும் சாமியார்களையும் குருமார்களையும் நம்ப மாட்டார், அந்த மாதிரிலாம் ஒன்றும், சாதாரண மனிதர், அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, ஏன் ஒரு மனிதன் அவ்வளவு கொடுந்துக்கமான மரணத்தை அடைகிறான், இன்னொரு மனிதன் இவ்வளோ ஸ்மூத்தா ஆழ்ந்து தியானம் பண்ண துவங்கினேன். இது என்னடா, இது இதன் ரகசியம் என்ன? பளிச்சுன்னு அந்த உண்மை வெடித்து மலர்ந்தது. காரணம் என்னன்னா, அந்த முதல் மரணம் நடக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண மனிதன், மரணம் நடந்தது, இப்போ நானே ஒரு பெரிய சக்தியாக மலர்ந்திருக்கிறதுனால, என்னுடைய சக்தியின் சாநித்தியத்தில் நடந்ததனால் அந்த மரணம் துக்கம் வலி வேதனை ஏதுமில்லாமல் இனிமையாக நடந்திருக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அகங்காரத்திற்காகவோ சொல்லவில்லை, சத்தியம் நடந்ததை அப்படியே உங்கள் முன்னாடி விளக்கிறேன். இது எனக்கு புரிந்தவுடன் நடந்த முதல் விஷயம், கண்ணெல்லாம் குளமாய் கரகரகரன்னு கண்ணீர் பெருக்கெடுத்து தாங்க முடியாத கண்ணீர். உண்மையில் அங்கே இருந்த சுற்றி இருந்த நம்ம பக்தர்கள் சில பேர் என்னை அழைச்சிட்டு போனவங்க கேட்டாங்க, என்ன சாமி யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு இப்படி அழறீங்களே அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதுங்கய்யா, யாரோ ஒருத்தர் செத்தாரேன்னு அழலை, இது துக்கத்தால் வருகிற அழுகை அல்ல. பலாயிரக்கணக்கானவர்களுக்கு மரணத்தின் சூக்ஷ்மத்தை அளிக்கப் போகின்ற ஆனந்த கண்ணீர் இது. அப்புறம் ஆழ்ந்து யோசிக்க துவங்கினேன், தியானம் பண்ண துவங்கினேன். இந்த ஒரு சேவையை மட்டும் நம்மளால் மக்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லையேன்னா, மரணத்தின் போது துக்கமில்லாமல் ஒருவருக்கு உதவி பண்ண முடிஞ்சதுன்னா எனது வேற யாரும் பண்ண முடியாதது, வேற யாரும் பண்ண முடியாதது. இந்த ஒரு விஷயத்தை நம்மளால மக்களுக்கு பண்ண முடிஞ்சிருச்சுன்னா வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இவரும் ஒன்றும் பெரிய யோகி இல்லை, இரண்டாவது இறந்தவர், அவருக்கும் எல்லா ஆசை, அச்சம், பயம், குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்கு.
ஆனா அந்த சம்ஸ்காரங்கள் எண்ணப்பதிவுகள் எதுவுமே அவரை எட்டி உதைக்கல, தள்ளி நின்று அவருக்கு வழிவிட்டுருச்சு. எது எது அந்த நபருக்கு இனிமையான மரணத்தை கொடுத்தது? ஏன் அந்த பார்த்ததுல நான் உணர்ந்து கொண்ட உண்மை என்னன்னா, மரணத்தின் போதோ அல்லது அதற்கு முன்பாகவோ ஒரு மனிதனுடைய குண்டலினி சக்தி விழிப்படைந்து ஒரு முறையாவது அந்த ஆன்ம சக்தி உடல் மனம் உணர்வு எல்லாத்திலையும் உணரப்பட்டு விட்டால் மரணத்தின் போதும் அது தானாக திறந்து கொண்டு வலியில்லாத துக்கமில்லாத மரணமும் இன்னொரு பிறவியில்லாத முக்தியும் அமையும் அப்படிங்கறதான் நான் உணர்ந்த ரகசியம். உடனே நான் என்ன பண்ணேன், என்னால் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிலையும் போய் நிற்க முடியாது, ஐசியூவில் சீக்கிரமாக போயா நான் அடுத்த ஆஸ்பத்திரி போகணும், சாத்தியம் இல்லை. எப்படி இந்த அனுபவத்தை மக்களுக்குள் அனுபூதியாக வழங்குவதுன்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன், உட்காந்து தியானிக்க துவங்கினேன். அந்த தியானத்தின் இறுதியில் எனக்குள் மலர்ந்த அந்த பரிசு தான் இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ண போகிற நித்திய கிரியா யோகா முகாம். இந்த நாலு நாளும் நீங்கள் கோத்ரூ பண்ண போகிற ரசவாதம், இந்த ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உங்கள் உணர்ச்சிக்குள்ள உணர்வுக்குள்ள சர்ஜரி பண்ணி பீஸ் மேக்கரை உள்ளே வைக்க போகிறேன். அவ்வளவுதான், ஞான அனுபவங்கிற பீஸ் மேக்கரை உள்ளே வச்சிட போகிறேன். அது என்ன பண்ணும், மரணம் வரும்பொழுது தானாக திறந்துக்கும். நீங்க என்ன நினைக்க வேண்டியதில்லை, நான் உங்களை நினைப்பேன். இந்த ரசவாதம் இந்த நுட்பத்தை கிளீனாக டிசைன் பண்ணி மக்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுபவமானது. அது என்னன்னா, மக்களுடைய குண்டலினி சக்தியை விழிப்பிச்சு இந்த கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஞான அனுபவத்தை உள்ள வைக்கிறதுனால அவங்க மரணம் மட்டும் ஆனந்தமா இல்லை, வாழ்க்கையே கூட ஆனந்தமாக மாறிவிடுகிறது அப்படின்னு. வாழும் பொழுதே கூட துக்கம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், வலி வேதனைகள் இல்லாமல் வாழும் பொழுதே கூட அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக இனிமையாக ஆனந்தமாக மலர்வதை உயர்வதை நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. அதனால் ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, இந்த மொத்த தியான முகாமும் உங்களை இனிமையான வலி இல்லாத ஆனந்தமான மரணத்துக்கு மட்டும் தயார்படுத்துறதில்லை, இனிமையான ஆனந்தமான வலி இல்லாத துக்கமில்லாத வாழ்க்கைக்கும் தயார்படுத்துவது. ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. வெளியிலிருந்து துக்கம் கொடுக்கப்படவே இயலாதது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாம அனுமதிச்சா மட்டும்தான் நமக்குள்ள துக்கத்தை கொடுக்க முடியும், வேற எதனாலையும் கொடுக்க முடியாது. எத்தனை சேனல் காத்துல இருந்தாலும் நீங்க செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தா தான் அதை பார்க்க முடியும். உலகம் எவ்வளோ துக்கத்தை ரிலீஸ் பண்ணாலும் நீங்க அதை வாங்கிக்கணும்னு நினைச்சா தான் உள்ள வரும், இல்லைனா வராது. வாழ்வதற்கும் சாவதற்கும் துக்கம் இல்லாமல் ஆனந்தமயமாக வாழ்வையும் சாவையும் எதிர்கொள்வதற்கான அனுபவபூர்வமாக உங்களை தயார்படுத்துகின்ற ரசவாதம்தான் இந்த நித்திய கிரியா யோகம். உங்களுக்கு இருக்கிறது பக்கவாதமானாலும் சரி பிடிவாதமானாலும் சரி அதை மாற்றுகின்ற ரசவாதம் இது. உங்களுடைய எதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடிமையாயிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன் தாங்கய்யா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்முடைய மனப்பதிவுகள்,
அது சொல்றபடி கேட்கறத சுதந்திரம் நினைச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நல்லது, ஆனந்தமாக இருங்கள்.